வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசு ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 26/4/2023. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. ஸ்ரீ சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு சமநோக்கு நாள். இன்றைக்கு ஷஷ்டி, ஷஷ்டி விரதம். புனர்பூச நட்சத்திரம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர். தங்க தந்த பல்லக்கிலே புறப்பாடு. திருத்தணி ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளி சூரிய பிறவையிலே இரவு பூதவானத்திலே புறப்பாடு. முகூர்த்த நாள். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நள்ளிரவு காலை 9:30-10:30 வரை, புதன்கிழமை இராகாலம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சந்திராஷ்டமி யாருக்குன்னா கேட்டை நட்சத்திரர்களுக்கு. ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆன்பான மேஷராசினிகளே, எதிர்ப்புகள் வந்தாலும் ஏமாற்றம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். செல்லக்கூடிய காரியங்களிலே வேலைகளிலே தெளிவாக செல்விடுங்கள். மனக்குழப்பம் வேண்டாம். நீங்களும் குழம்பி அடுத்தவரை குழப்ப வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. புதிய கடன்கள் கிடைத்தாலும் வாங்க வேண்டாம். அன்பான ரிஷபராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், தப்பித்துக் கொள்வீர்கள். புதிய காரியங்களை சிறப்பாக செய்ய காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சியில் மாறி மாறி அமையலாம். மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வருமானப்புகள் சீராக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். இதுவரை பெற்றோர்ந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ளர காத்திருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும், வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீண் செலவுகளை மாற்ற பாருங்கள். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். வரங்கள் வந்து கொண்டிருக்கும். வரங்கள் வரமாமைய காத்திருக்கிறது. சிறுதொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரி வெட்டி கைகூடும். ஆன்மீக ஈடுபாடு கூடும். ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். அன்பான சிம்ம ராசினிகளே, சுகமான சுழற்படும். மனக்கசப்புகள் மாறும். மனப்போராட்டங்கள் மாறும். மறைமை எதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது. மறைமை வருமானம் கூட காத்திருக்கிறது. அலுவலக பிரச்சனை சுமூக முடிய காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். சகோதர ஒற்றுமை கூட காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறு நாளாக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமரகத்தான இருக்கும். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். அன்பான துளராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். பேப்பர் அட்டை உற்பத்தி சூழல் விற்பனை சூழல் முன்னேற்றம் காணலாம். வாசனை பொருட்கள் தயாரிப்பு விற்பனை சூழல் முன்னேற்றம் காணலாம். தங்கம் விலை வியாபாரம் வெளிப்பாடு செல்பட வேண்டும். ஏற்றம் இறக்கம் சுமரலாபத்தை கூட காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்பான விருச்சிக ராசினிகளை, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரி வெட்டி கைகூடும். இடத்தகாரத்தை சிறப்பாக செய்வீர்கள். மனோ திடம் கூடும், மன தைரியம் கூடும். வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமராகத்தான இருக்கும். இருந்தால் எழுந்த வேலை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான தனுசு ராசினிகளை, அன்புக்கு கட்டுப்படுங்கள், பாசத்துக்கு கட்டுப்படுங்கள், இறக்கப்படுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம். அடுத்த பேச்சு திருட வேண்டாம். உங்கள் வேலைகளை செய்து பாருங்கள். வருமான வாய்ப்புகளை கூட்ட பாருங்கள். பேச்சினை குறைத்துக் கொள்ளுங்கள். செயலை கூட்டி பாருங்கள். செயல்களால் நல்ல காரி செயல்களால் புதிய செயல்களால் பெயர் பெற பாருங்கள், புகழ் பெற பாருங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான மகர ராசினிகளே, வரவுகள் கூட வரும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவை மாற்ற பாருங்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருள் சந்தைகளில் மதிப்பு மரியாதைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை கூட்ட பாருங்கள். அன்பான கும்பராசினிகளே, பொட்டி பொறாமல் இருக்கத்தான செய்யும். இருந்தாலும் சமாளித்துவிட்டீர்கள், சமாளித்து காட்டுவீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிஸ்னஸ் உள்ள முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சினத்தூர் வெளிப்பாடு செல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜெர்மிட்டுக் கொள்ள வேண்டாம். செல்ஃபோன் வழியிலே சிக்கல் ஏற்படலாம். குறிப்பாக மிசிறுகால் பிரச்சனை ஏற்படலாம். வெளிப்பாடு செல்பட வேண்டும். அன்பான மீனராசினிகளே, மேன்மையான செயல்களை சிறப்பாக செய்வீர்கள். வருமானப்புகள் சீராக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே மனக்கசப்பில் வராமல் பார்த்துக்கொள்ளவும். சகோதர ஒற்றுமை கூடும். வழக்குகள் சாதகமாகும். வெளியூர் தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பானியர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வெண் பொங்கல் தானம் செய்தால் யோகம் வேகமாகுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.